பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரம சபை மூத்தர் குழாம் போடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மாறினி, அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மாறினி, இன்பம் நுகந்திழை பாடுவோடன் அப்பக்தருடன் பாடுவேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதோ வருகிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வருகையை குறித்து தியானித்து வருகிறோம். யாக்கோபுக்கு அன்றைய நாளிலே கிடைக்கப்பட்ட அந்த தரிசனத்தின் மூலமாக ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம 28:14-19 வரையில் பார்க்கும் பொழுது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன் என்றார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து, தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல், இந்த மனிதன் தன் தலையின் கீழ் கல்லை வைத்திருந்தான். இந்த மனிதன் ஒரு மண்ணான மனிதன் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த மண்ணின் உருவம் அந்த கல்லாக மறு உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகவே தேவன் அந்த இடத்திலே, அந்த வனாந்தாரத்திலே, அந்த இரவிலே தேவன் அந்த கல்லை யாக்கோபுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். ரோமர் 8:10-11 பார்க்கும்போது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்குள்ளாக வரும்பொழுது இந்த மண்ணான சரீரம் மரித்து கிறிஸ்துவாகிய கல்லாக நான் மறு ரூபம் அடையக்கூடிய அந்த கிருபையை நான் பெற்று விடுகிறேன். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரின் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரின் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்கிற அந்த பெரிதான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினால் கழுவி மீட்கப்பட்ட ஒருவரின் சரீரம் பூமியின் மண் என்பதால், மண்ணான மனிதன் எப்பொழுதும் பூமியை நோக்கி இழுக்கப்படுகிறான். இவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சரீரம் மண்ணாகவே இருக்கிறதுனாலே இந்த மண்ணின்குரிய எல்லாதுமான தன்மைகளும் இவனை பூமியை நோக்கி இழுக்கிறது. ஆனால் அதே வேளையிலே இவன் ரட்சிக்கப்பட்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே ஆவிக்குரிய பகுதியும் இந்த மனிதனில் இருப்பதால் ஆவியின் மூலமாக பரலோகத்தை நோக்கி இழுக்கப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஆகவே இந்த ரெண்டு இழுப்புகளுக்கும் மத்தியிலே ரட்சிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து கவலை இல்லை. ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி ரட்சிக்கப்படாதவர்களும், விசுவாசிகள் என்று சொல்லி ரட்சிக்கப்படாதவர்களும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட பரிசு ரத்தத்தினால் கழுவி மீட்கப்படாதவர்கள், பெயர் கிறிஸ்தவர்களாக பழைய ஊழியர்களாக ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்களும் ஊழியர்களும் அருமையான விசுவாசிகளும் என்று சொல்லுகிறவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடு இணைந்து விட வேண்டும் என்று சொல்லி, அதில் தான் பணம் பணம் என்று சொல்லி எல்லா விதமான அதற்குரிய காரியங்களில் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே இவர்களுடைய கவனம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டம், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஒரு சிறந்த ஊழியனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும். அப்படி நினைக்கிறவர்கள் தான் உண்மையான ஊழியர்களாகவும் உண்மையான விசுவாசிகளாகவும் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, இங்கே அல்ல. பரலோக வாசிகள் நாம். ஆகவே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுனால பிலிப்பியர் 3:20-21 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ எங்கள் குடியுரிமை எனக்கு இல்லை, நான் பரலோக வாசி. ஆகவே பரலோகத்திலே என்னுடைய குடியுரிமை அங்கே இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக
மறுரூபப்படுத்துவார். நான் கல்லாக ஜீவனுள்ள கல்லாக நான் மாற வேண்டும். கொலோசியர் 3:10 சொல்லுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படிப்பட்டதான் அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்படியானால் இந்த பூமியில நான் எவையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை. தேவன் தேவையானவைகளை அனுமதிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடும்போது இதெல்லாம் தேவை என்று சொன்னால் அவர் கொடுப்பார், இல்லை என்று சொன்னால் அவருடைய சித்தம். அப்படியாக அவர் வெற்றிவிட மாட்டார். அதற்காக இதற்காக தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த குடியுரிமையை நாம் இழந்து விடுவோம். ஆகவே அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்கிற நிச்சயம் நமக்குள்ளாக வேண்டும். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாற வேண்டும். என்னை சிருஷ்டித்த அந்த சர்வத்தையும் படைத்த தெய்வத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாற வேண்டும். ஆகவே புதிய மனுஷனை நான் எனக்குள்ளாக தரித்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பரலோகத்திற்கு எனக்கு அந்த குடியுரிமை இல்லை. ஆகவே ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிற, ரட்சிக்கப்பட்டு இருக்கிற அருமையான ஊழியரின் விசுவாசியன் ஆவிக்குரிய பரலோக இணைப்பு அவரை பரலோகத்திற்கு இழுக்கிற அதே வேளையிலே இந்த பூமிக்குரிய ஆசா பாசங்கள் பூமியை நோக்கி இழுக்கிறது. இந்த இரண்டு ஈழ்ப்புகளுக்கும் நடுவில் தான் இந்த விசுவாசியன் நின்று கொண்டிருக்கிறார். கொலோசியர் 3:5 சொல்லுகிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் அதை செய்வார்கள்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, இது ஒருவேளை ஒரு சிலர் தவிர்க்கலாம். விக்கிரக ஆராதனையான பொருளாசை எல்லாரையும் நிரப்பி விடுகிறது. இன்றைக்கு ஊழியர்களுக்கு தான் அது அதிகமாக தேவையாக இருக்கிறது. விசுவாசிகள் அதை நம்பி அமர்ந்து விடுகிறார்கள். விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை, இந்த பூமியில் உண்டு பண்ணுகிற அவயங்களையே அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு எங்கிருந்து பொருளாசை வரும்? கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிரோடு எழுப்பப்பட ஆயத்தப்பட்டு இருக்கிறவர்கள், மண்ணு மறுரூபமாக கல்லாக மறு உருமாற்றம் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள கல்லாக மாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசி கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னாலும் வானமேவுக்கு திறக்கப்படவில்லை. இந்த பூமியிலேயே ஆத்மாவும் சரீரமும் நரகத்திற்கு தள்ளப்படுவதற்கு ஏதுவாக மாறிவிடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் மாய்மாலமான காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிராளி பிசாசானவன் அல்ல, வஞ்சிக்கிற ஆவிகள் நமக்குள்ளாக கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், விசுவாசத்தை விட்டு வீழ்ச்சி அடைந்து விடும்படியான சூழ்நிலைகள் நெருங்கி நிற்கிற வேளையிலே அனைதின வாழ்விலே ஜெபித்து வேதத்தை வாசித்து பரிசுத்தமாய் 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 தனிப்பட்ட நபராக ஆயத்தம் செய்வதையே தேவன் விரும்புகிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால், கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட ஆயத்தமாக இருந்தால், அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே ரோமர் 8:11 வாசமாய் இருந்தால் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட கலாத்தியர் 2:20. அப்படி இல்லை என்று சொன்னால் எனக்கு பரலோக வாசலின் இணைப்பு இல்லை. ஏனே இல்லை? பரலோகம் திறக்கப்படவில்லை, கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாகி இல்லை. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயனும் படைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதா? இந்த வேளையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். ரோமர் 12:1-2 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்.
சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் செய்யப்பட என்னை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் வாசம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறார்? ரோமர் 9:33 சொல்லுகிறது, இடறதற்கான கல் அவர். ஏதோ இடறதற்கான கல்லையும் தவறதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன். எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் கல்லாக இந்த பூமியில் வந்து மனுஷனாக வந்தாலும் கல்லாக மாற்றம் பெற்றிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார் என்று சொல்லுகிறது. மத்தேயு 21:44 சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகம் 17:6 சொல்லுகிறது, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லாக அவரை போல நான் மாற வேண்டும். நான் கல்லாக, இந்த மண் கல்லாக மாற வேண்டும் என்பதே யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம். 1 பேதுரு 2:4 சொல்லுகிறது, மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற்பற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல், நீங்களும் ஜீவனுள்ள கல்லாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2:7 சொல்லுகிறது, ஆகையால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது வெளியேறப்பெற்றது. 1 பேதுரு 2:6 சொல்லுகிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பெற்றதுமாயிருக்கிற மூளை கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 4:11 சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கல்லானார். எபேசியர் 2:20 சொல்லுகிறது, அப்போஸ்தலர் தீர்க்குதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். ஏசாயா 26:4 சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகி யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். மத்தேயு 16:18 சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்படி கல்லாக, ஜீவனுள்ள கல்லாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல நீயும் ஒரு கல்லாக மாற வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 28:16 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், அதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லுகிறார். ஆகவே 1 பேதுரு 1:23 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே தமது மிகுந்த இருக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். மண் கல்லாக மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் என்னை அவரோடு கூட மறித்து உயிரோடு எழுப்பப்பட செய்வதன் மூலமாக இந்த மண் உருமாற்றம் அடைந்து கல்லாக மாறிவிடுகிறது. பிலிப்பியர் 2:12, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுங்கள். எபிரேயர் 9:28 சொல்லுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 1 பேதுரு 1:5-9 சொல்லுகிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. மண்ணான மனிதனாகிய இந்த மண்ணின் சரீரம் கல்லாக மாற்றம் பெற்று ஜீவனுள்ளாக கல்லாக மாறும்போது அது சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள்.
அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக வெளியேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தம ரட்சிப்பை அடைகிறீர்கள். மீண்டும் கவனியுங்கள், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை, டிரான்ஸ்பர்மேஷன், இந்த மண் கல்லாக மாற்றம் பெறுகிறது. ஆத்துமா ரட்சிப்பு, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி 1 பேதுரு 1:9 சொல்லுகிறது. 1 பேதுரு 1:13-17 சொல்லுகிறது, ஆகையால் ஆத்தும ரட்சிப்பை இந்த மறு ரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அனுதன வாழ்விலே இந்த மண் கல்லாக மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த டிரான்ஸ்பர்மேஷன் சரியாக போக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் மனதின் அறைகளை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின் படியை நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இங்கே பரதேசிகளாய் சந்தேகிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் நீதிக்குரியவராக அழைக்கப்பட்டார், ஈசாக்கு கிருபைக்குரியவராக அழைக்கப்பட்டார், ஆனால் யாக்கோபு மறுரூபம் அடைவதற்கு அடையாளமாக டிரான்ஸ்பர்மேஷன், இந்த மண்ணான மனிதன் கல்லை தன் தலையின் கீழாக வைத்துக் கொண்டு நித்திரை செய்தார். இந்த மண் கல்லாக மாற வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு தரிசனத்தை அவர் அங்கே காண்கிறார். யாக்கோபு கிடைத்த அந்த தரிசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே அவருடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் 2000 ஆண்டுகளாக இந்த பூமியின் மூளை முடுக்குகள் எல்லாம் ஓடி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஜீவனுள்ள அவருடைய விலையேற பெற்ற மகா உன்னதமான பரிசுத்த ரத்தம், யார் யார் கல்வாரியை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவாற்று குட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்னுடைய பாவங்களிலிருந்து அவர்தான் விடுவிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிற வேளையில இந்த மண் கல்லாக மறு ரூபம் அடைகிறது. அவருடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிற வேளையிலேயே நான் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். என் ஆத்மாவை அனுதின வாழ்விலே கல்லாக மாற்றம் செய்து ஜீவனுள்ள கல்லாக மாற்றி பரம எருசலேமிலே கிறிஸ்துவோடு கூட நானும் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். யாஜகம் 28:16-17 பார்க்கும்பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த மண்ணான மனிதன் கல்லாக மாற வேண்டும் என்கிற அந்த கிருபையை, ஜீவனுள்ள கல்லாக மாற வேண்டும் என்கிற அந்த பெரிதான கிருபையை ஈவாக கிருபியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இது யாக்கோபு கிடைத்த அந்த தரிசனம். அங்கே முதலாவது ஏணி வைக்கப்பட்டிருந்தது, வானத்தின் வாசல் அங்கே திறக்கப்பட்டிருந்தது. கல்லாக மாற்றம் அடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். இனி அந்த கல்லாக மாற்றம் பெறுவது அது நமக்குரிய ஆசீர்வாதம். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கல் தூணாக நிறுத்தப்பட வேண்டும். அடுத்த வாரத்தில் கர்த்தர் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கர்த்தர் சிந்தாமணி தூயா திரு பாத தரிசனம் தந்தரு பக்தருடன் பாடுவேன் பரம சபை மூத்த குழா கூடுவேன் பக்தருடன் உங்கள் ஐஎம் டிவியில் ரெவரண்ட் டாக்டர் டேவிட் ஜெயசீலன் வழங்கும் இயேசுவின் இரண்டாம் வருகையின் சிறப்பு செய்திகள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.